ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு விலாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா என் டே ரொட்டீன் மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குக் பண்ண வேண்டியது இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட வேண்டியதும் இருக்குது. ஸோ என்னென்ன பண்ணுறேன் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக கடைசியே பாருங்கள், பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா அம்மா குழம்பு எல்லாத்தையுமே சூடு பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சாம்பார் இருந்துச்சு, அதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக சூடு பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஸோ கொஞ்சம் நேரம் அதை தாங்க சூடு பண்ணி அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் போய்கிட்டு இருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க, சும்மாவே இருக்கோம், நம்ம ஃபோனே நோண்டுறோம் அப்படி சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளாவது ஏதாவது ஒரு வேலை பார்ப்போம் அப்படின்னு தாங்க களத்தில் இறங்கியாச்சு. ஸோ குழம்பு எல்லாத்தையுமே நல்லா சூடு பண்ணி வச்சாச்சு. அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக வச்சதுக்கப்புறம் கூழ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு கூழ் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூழ் ரொம்ப பிடிக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு இந்த மாதிரிலாம் குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி. எங்கள் வீட்டில் கூழ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெளியில் போய் பார்த்தா எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா அந்த புளி ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். நாங்கள் மதுரை போயிருந்தோம் பார்த்தீங்களா, அங்கே எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதை பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா எங்கள் மம்மி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க சைடு கேப்பில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சரின்ட்டு நம்மளும் போய் வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் போயிட்டேன். ஸோ போனதும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கேன். இதை பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டியாக வெட்டி அந்த கூழ் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த இதில் தான் நம்ம போடணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வெங்காயத்தில் உள்ள தொளி எல்லாத்தையுமே உரிச்சிட்டு நான் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சைஸாக வெட்டிக்கிட்டேன் நான். ஸோ நம்ம பெருசாக போட்டோம்னா குடிக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி கரைச்சி கரைச்சின்னு இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நம்ம போட்டுக்கிட்டோம்னா நமக்கு குடிக்கும் போதும் நல்லாயிருக்கும், அந்த குடிக்கும் போது அந்த உரப்பும் நல்லாயிருக்கும், அந்த கூழ் கூட சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து இந்த கூழ் குடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா அடிக்கடி கூழ் சாப்பிடுவோம். ஸோ இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக கொஞ்சமாவது நம்ம சாப்பிடணுமே அப்படின்ட்டு தாங்க நான் ட்ரை பண்ணுவேன் நான். ஸோ எல்லாத்தையுமே வெட்டி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்தோம் பார்த்தீங்களா கூழ், அதில் பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றி கரைக்கணும். ஸோ உப்பு எல்லாமே நம்ம போட்டுக்கிடணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டி அதுக்குள்ளே போட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் கிட்டே நான் உப்பு போட்டுக்கிட்டேன், தூளுப்பு தான் போட்டிருக்கேன். ஸோ போட்டு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு நல்லா நம்ம கிண்டி எடுக்கணும். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனால் உண்மையாகவே செம்ம ஹெல்த்தியாக இருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நவதானியம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கூழ் தான். ஸோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி. அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே நானும் கிண்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தண்ணியை ஊற்றி ஊற்றி அந்த கட்டியாக இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியாகிற அளவு நம்ம பிசைஞ்சு விட்டுகிட்டே இருக்கணும். ஸோ சாஃப்டாக இருக்குங்க, செம சூப்பராக இருந்துச்சு. நான் அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அப்படியே நல்லா கலக்கிக்கிட்டு இருந்தேன் நான். ஸோ அந்த கட்டி கட்டியாக கொஞ்சம் நல்லா உருண்டு உருண்டையாக நின்றுட்டே இருக்கும் அது வந்து. அதை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அப்படியே பிசைஞ்சு பிசைஞ்சு அது பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாகிற ஸ்டேஜுக்கு இருக்கணும். ஸோ அதை நல்லா ஒரு பக்கம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, சுற்றி சுற்றி எல்லாத்தையுமே எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியேவும் கொஞ்சம் அப்படியேவும் பெதுக்கி விட்டுட்டே இருக்கணும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சிச்சு. அதை ஒரு பக்கம் வச்சதுக்கப்புறம் எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா அப்படியே புளி இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே அந்த தொளி எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. அதில் உள்ள நாரை ஃபுல்லு எடுத்து அதை தனியாக வச்சுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி அதை பார்த்திங்கன்னா அப்படியே காய வைக்கிறதுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ வெயில் அடிக்குதுல, அதில் வந்திங்கன்னா நம்ம காய வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து அதில் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இனி அந்த நார் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து வைக்க சொன்னாங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு இருந்தேன் நான், எவ்வளோ நார் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா கூழும் ரெடி ஆயிடுச்சு, நம்ம குடிக்கிறதான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா மார்னிங் டிஃபனே எங்களுக்கு இது தாங்க. ஸோ மார்னிங்கே செம்ம கொளுத்துன்னு வெயில் கொளுத்தி எடுத்துருச்சு. எங்களுக்கு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஊறுகாய், அப்புறம் பார்த்திங்கன்னா வத்தல், இந்த மாதிரிலாம் அம்மா பொறிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ அது கூட பார்த்திங்கன்னா நான், அம்மா, அப்புறம் தம்பி, நாங்கள் மூணு பேர் தான் குடிச்சுட்டு இருந்தோம். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுட்டாங்க. ஸோ நானும் குடிக்க ஆரம்பித்தேன். இதில் பார்த்திங்கன்னா தயிர் இல்லைன்னா மோர் கலந்து குடிச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இது டன் ஆகிடுச்சு, அப்புறம் மதிய டிஃபனுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு டைமும் ஆயிடுச்சு. ஸோ எங்கள் மம்மி வந்துட்டே இருந்தாங்க, அதை நம்ம இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறணுங்க. ஸோ ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு உள்ளே பார்த்தேன், ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு தோணுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கிரேப்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கிரேப்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அந்த கருப்பு திராட்சையை விட இந்த கலர் திராட்சை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக உட்காந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். செம்ம சில்லுன்னு இருந்துச்சுங்க, பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பீஸ் எடுத்து நானும் அப்படியே உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான். செம்மையாகவே இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மதிய டிஃபனுக்கு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி எக் பிரியாணி போட சொன்னாங்க. அதுக்கு தேவையானது தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இது மூணுத்தையும் நம்ம கட் பண்ணணும்.
ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா தேவையானதை எடுத்துகிட்டு நானும் கட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குக்கரை வச்சாச்சு. அதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உங்களுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம பட்டை சோம்பு இதெல்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, எங்கள் வீட்டில் லைட்டாக பொடியாகவே அரைச்சிட்டாங்க. அதை அப்படியே உள்ளே போட்டு அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விட்டு நம்ம வச்சுருந்த பச்சை மிளகாயை உள்ளே போட்டுடணும். போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கிடணும். ஸோ பிரியாணி எப்படி பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியும், பட் இருந்தாலும் நானும் சொல்கிறேன், அதையே கேட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அது முடிஞ்சது பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாயை உள்ளே போட்டு அதை நல்லா லைட்டாக அப்படியே வேகிற அளவு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, அதை பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா உதுத்து உதுத்து எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன், அதையும் போய் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு தான் இருக்கும். அதை நல்லா உதுத்து எடுத்ததுக்கப்புறம் அதையும் அப்படியே அந்ததுக்குள்ளேயே போட்டுருங்க. போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ நல்லா கோல்டன் கலரில் எனக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே தேவையானது எல்லாத்தையுமே நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல வெங்காயம் பொரிஞ்சிச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன் நான், அதை நான் காட்ட மறந்துட்டேன், அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அப்படியே சைடு கேப்பில் பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சைடில் தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி வச்சுட்டேன் நான். ஸோ தக்காளி நல்லா வெந்துருச்சு, அது பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியானதோ அப்படியே நல்லா புதினாலையை தூவி விட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டாச்சுங்க. அதையும் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே பிரியாணி பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ வதக்கி விட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகணுங்க. போனதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா அது அப்படியே தங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு முட்டைக்கிட்டே எடுத்திருக்கேன் நான். அந்த முட்டையை பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக உடச்சி ஊற்றிக்கிட்டே உள்ளே. ஸோ அது உடச்சி ஊற்றிட்டு அதை பார்த்திங்கன்னா நல்லா பைய பையன் நம்ம சுற்றி அந்த ஒயிட் கலர் வந்ததுக்கப்புறம் கிண்டி விடணும். ஸோ நீங்கள் மசாலாவோடு கிண்டுனீங்கன்னா அந்த வாடை அப்படியே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக மசாலா பச்சை வாடை போனதுக்கப்புறம் எக்கு ஊற்றுங்க. ஸோ ஊற்றிட்டு அதுலேயும் நல்லா அந்த முட்டை வாடை இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் போனதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே பண்ணணும். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அப்படியே நல்லா கிண்டி விட்டுட்டேன் நான். கிண்டி விட்டு அது நல்லா ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு அப்படியேவும் அரிசியும் போட்டு குக்கரையும் மூடிடுங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வெந்துச்சு. அந்த குக்கரை ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி விட்டு அதில் பார்த்தீங்கன்னா நெய் ஒரு கொஞ்சோண்டு ஊற்றிக்கிட்டேன் நான். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலையை போட்டாச்சு. ஸோ போட்டு நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா நாலு கிண்டி கிண்டி விட்டுட்டு அப்படியே வச்சுட்டேங்க. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மீல் மேக்கரும் பொறிச்சிட்டு இருந்தேன், அந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸில் வரும், அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் ரைத்தாவும் ரெடி பண்ணிவிட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. எனக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.